அத முடிந்த வரைக்கும் சீக்கிரமாக அதை நான் முடித்து விடுவேன் மோசேக்கு மே ஜல்தி खत्म कर दूंगा அதாவது நாமும் மிஷனரிகள் என்கிற ஒரு தலைப்பிலே உங்களுக்கு வேத வசனங்களை சொல்லுகிறேன் देखिए हम और मिशनरी நம்மளும் மிஷனரிகள் हम और मिशनरी நம்ம கேக்கலாம் எப்படி நான் எப்படி மிஷனரி हम ये सवाल कर सकते हैं कि मैं कैसे मिशनरी இந்த மிஷனரியை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ये मिशनरी के बारे में बाइबल में कहा है அதாவது மிஷனரி என்று சொல்லும்போது அனுப்பப்பட்டவன் என்கிறதான ஒரு அர்த்தமுடையதா இருக்கிறது மிஷனரி का मतलब है भेजा गया இந்த அனுப்பப்பட்டவன் என்கிறதான ஒரு வார்த்தை ஆங்கில சொல்லல भेजा गया ये वर्ड जो इंग्लिश वर्ड नहीं है அது ஒரு லத்தீன் பாஷையா वो एक लतीन भाषा है அந்த லத்தீன் பாஷையிலே மிஷனரி என்று சொன்னால் लतीन भाषा में मिशनरी कहने पर அனுப்பப்பட்டவன் என்கிற ஒரு அர்த்தமுடையதா இருக்கிறது देखिए उसका अर्थ है भेजा गया अब பாருங்க நம்ம எல்லாரும் ஒரு மிஷனரிகள் हम सब एक मिशनरी है எப்படி நாம எல்லாம் மிஷனரிகளா இருக்கிறோம் कैसे हम मिशनरी है நாம எல்லாம் அனுப்பப்பட்டவர்கள் हम सब भेजे हुए लोग हैं இல்லையா ஆமாம் இல்லையா हां कि नहीं ஆமான்னு சொல்லிட்டீங்க இப்ப நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் हां बोल दिए तो अभी मैं सवाल करूंगा तो जवाब எப்படி அனுப்பப்பட்டிருக்கீங்க कैसा भेजे गए உங்க வீட்டுக்கு உங்களை மிஷனரியா ஆண்டவர் அனுப்பி வச்சிருக்கிறார் तुम्हारे परिवार के लिए तुम्हें मिशनरी बनाकर परमेश्वर ने चुना है உங்க வீட்ல நீங்க தான் மிஷனரி आपके परिवार में आप ही मिशनरी हो இந்த வீட்ல நீங்க பிறக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களை அனுப்பி வச்சிருக்கிறார் ஏ घर में तुम्हें जन्म लेना है करके परमेश्वर ने तुम्हें चुना है நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க தான் மிஷனரி जहां पर आप काम करते हो वहां पे आप ही मिशनरी हो ஏனா அந்த இடத்துல வேலை செய்வதற்கு உங்களை ஆண்டவர் அனுப்பி வைத்திருக்கிறார் उस जहां पर काम करने के लिए परमेश्वर ने तुम्हें भेजा है நீங்க படிக்கிற காலேஜா இருக்கலாம் ஸ்கூலா இருக்கலாம் நீங்க அங்க மிஷனரி जहाँ तुम पढ़ते हो इसको कॉलेज हो सकता है स्कूल हो सकता है वहाँ पर तुम मिशनरी हो ஏனா ஆண்டவர் உங்களை அந்த காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கணும்னு அனுப்பி வைத்திருக்கிறார் क्योंकि परमेश्वर ने भेजा है तुम्हें उस कॉलेज में पढ़ने और उस स्कूल में पढ़ने के लिए நீங்க ஒரு குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி आप एक परिवार में अगर जन्म लिए हैं ஒரு வேலையில சேர்ந்து வேலை செய்தாலும் சரி चाहे आप नौकरी पे हो ஒரு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ படிச்சாலும் சரி चाहे स्कूल या कॉलेज में पढ़ने वाले हो तो உங்களை அங்க அனுப்பி வச்சிருக்கிறவர் ஆண்டவர் वहां पर तुम्हें जिसने भेजा है वो परमेश्वर அப்ப நாம எல்லாருமே ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள் तुम सभी लोग परमेश्वर से भेजे हुए इंसान है இப்ப சொல்லுங்க நாம எல்லாரும் மிஷனரிகள் अभी कहे हम सब मिशनरी हैं ஆண்டவரால் அனுப்பப்பட்ட மிஷனரிகள் यीशु मसीह परमेश्वर के द्वारा भेजे गए मिशनरी இப்ப நாங்க அதுக்குனே 24 மணி நேரம் மிஷனரி ஊழியம் செய்யணும்னு நாங்க அனுப்பப்பட்டு வந்திருக்கிறோம் देखिए खाली हर 24 घंटा उस सेवकाई के लिए हमें चुना गया है நீங்களும் அதே போல தான் ஏதோ ஒரு விதத்துல அனுப்பப்பட்டு வந்திருக்கீங்க देखिए कोई एक रास्ते से तुम भी भेजे गए हो என்ன சிலர்லாம் தமிழ்நாட்டுல இருந்து இங்கேயே வந்து இங்கேயே தங்கி இங்கேயே பிறந்து என்ன செய்திருக்கிறோம் और कोई कोई लोग है तमिलनाडु से वहां यहां पर आके यहां पे जन्म लेके यहां भले पड़े सब हुए நீங்களும் மிஷனரிகள் आप लोग भी मिशनरी हैं அப்ப எல்லாரும் மிஷனரிகள் தான் सब मिशनरी हैं அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம மிஷனரிகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் देखिए मिशनरी होके हमें क्या करना है அத ரெண்டே ரெண்டு காரியத்தை மட்டும் நான் வேகமாக சொல்லுகிறேன் सिर्फ दो कार्यों को बताता हूं ஆபிரகாம் ஒரு மிஷனரியாக இருந்தார் வேதாகமத்தில் ஆபிரகாம் एक मिशनरी थे அவர் ஏன் அப்படி நான் சொல்லுகிறேன் என்றால் क्यों करके मैं ऐसा बताता हूं அவரை ஆண்டவராகிய தேவன் அழைத்தார் देखिए उसे परमेश्वर ने चुनाया நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படினு சொன்னார் मैं जहां जो देश दिखाऊंगा उस देश पे तू जा அப்ப பாருங்க அவர் சொந்த வீட்டை விட்டு देखिए अपना घर छोड़कर அவருடைய தகப்பன் ஜன பந்துக்களை எல்லாம் விட்டு अपना परिवार सारे छोड़कर ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு தேசத்திற்கு அவர் போனார் जहां परमेश्वर ने दिखाया वो देश पे वो चला गया ஆபிரகாமை பொறுத்தவரை வேதாகமத்திலே देखिए आब्राहम को लेकर अपना पवित्र शास्त्र में அவர் ஒரு மிஷனரி वो एक மிஷனரி है ஆனா அவர் எங்களை போல 24 மணி நேரம் ஊழியம் செய்த ஒரு மிஷனரி அல்ல देखिए हमारे जैसा वो पूरा 24 घंटा सेवकाई नहीं कर रहा था அவர் ஒரு குடும்பஸ்தன் ஒரு மனிதர் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் தான் एक साधारण परिवार का व्यक्ति था அப்ப பாருங்க அவர் ஒரு மிஷனரியாய் செயல்பட்டார் देखिए वो एक मिशनरी बनकर काम कर रहा था அவர் முதலாவது அவர் செய்த வேலை என்னன்னா देखिए उसने पहला क्या काम किया அவர் ஜெபம் பண்ணினார் उसने प्रार्थना किया அப்ப பாருங்க
பாருங்க நாமளும் மிஷனரிகளே देखिए हम भी मिशनरी हैं நம்ம ஜெபத்தின் மூலமாய் மிஷனரி பணி செய்யலாம் हम प्रार्थना के द्वारा मिशनरी काम कर सकते हैं சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் मैं ஷார்ட்கட் में बताना चाहता हूं நம்ம இருக்கிற தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும் हम जिस देश में रहते हैं उस देश के लिए हमें प्रार्थना करना है நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கும் போது நம்ம இந்த மிஷனரி பணியை நாம இருக்கிற தேசத்திலே நாம் செய்கிறோம் देखिए अगर हम देश के लिए प्रार्थना करेंगे हम जिस देश में रहते हैं वो देश के लिए मिशनरी का काम करते हैं नाम वाल्गर देशम इंडिया देशम हम जहाँ जी रहे हैं वो इंडिया है नाम वाल्गर मानिला महाराष्ट्र मानिला जहाँ पर जी रहे हैं वो महाराष्ट्र है इधर का अगर नाम जबम बनना वेंड इसके लिए हमें प्रार्थना करना चाहिए अब्राहम अविद मार्ग सहिदार अब्राहम ने उस तरह किया सोदोम कमरा एंड्रू सल्ला पड़ेगा रेंड पट्टन अंगल रहेंदे सोदोम कुमारा ऐसा दो होता அது பாவம் நிறைந்ததாய் இருந்தது. ஓ பாபோசே பராதா. அங்கே குறிப்பிட்டதான ஒரு பாவம் நடைபெற்றது. உதர் खास करके एक पाप था. ஹோமோசெக்சுவல் என்று சொல்லப்படுகிறதான அந்த ஒரு ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் இணைகிற ஒரு பயங்கரமான ஒரு பாவம் அங்கே நடைபெற்றது. देखो ஹோமோசெக்ஸ் ஆர் லெஸ்பியன் செக்ஸ் ये दोनों काम लड़के लड़के से लड़की लड़की से ये दोनों पाप हो रहा था அது ரொம்ப பெரிதாய் பெருகி விட்டது. बहुत ज्यादा बढ़ गया था. அது ரொம்ப கொடிதாய் மாறி விட்டது. பயானக हो गया. அதனால தேவன் அந்த பட்டணங்களை அழிக்கும்படியாக வந்தார். परमेश्वर ने वो देश दोनों को मिटाने के लिए आया. இந்த ஆபிரகாமுக்கு அதை தெரிவித்தார். ஆபிரகாம் को ये बताया. இந்த ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்றார். परमेश्वर के सामने अब्राहम खड़े हो गए ஆண்டவரே இந்த ரெண்டு பட்டணங்களையும் அழிக்காதேயும் हे परमेश्वर ये दोनों देश को तू नाश मत कर அங்கே சில நீதிமான்கள் இருக்கலாம் वहां पे कोई थोड़े धर्मी जन हो सकते हैं நல்லவர்கள் இருக்கலாம் अच्छे लोग हो सकते हैं அவர் ஏன் ஜெபம் பண்ணார்னா क्यों प्रार्थना किया அவருடைய உறவினர் லோத் என்று சொல்லுகிற மனிதன் அந்த பட்டணத்தில் இருந்தார் क्योंकि वहां का वहां उनके परिवार का लोत करकर एक व्यक्ति वहां அதனால அந்த பட்டணங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார் इसलिए वो दोनों देश के लिए प्रार्थना करने लगा 50 பேர் இருந்தா அழிப்பீரான்னு கேட்டார் முதல்ல परमेश्वर से सवाल किया अगर 50 धर्मी होगा तो आप नाश करेंगे அவர் சொன்னாரு இல்லப்பா அப்படினு சொன்னார் परमेश्वर ने कहा नहीं 45 45 40 40 30 30 அப்படியே கேட்டிட்டே வந்தார் ऐसा पूछते கடைசியா கேட்டார் ஆண்டவரே 10 நீதிமான்கள் இருந்தால் நீங்க அந்த பட்டணத்தை அழிப்பீங்களா அப்படிங்க हे परमेश्वर अगर 10 धर्मी होगा तो भी आप नाश करोगे ஏனா அந்த பட்டணத்திலே क्योंकि वो देश में 10 நல்லவங்க கூட கிடையாது वो 10 धर्मी भी नहीं था அப்படிப்பட்டதான ஒரு கொடுமையான பட்டணம் वैसा एक देश शहर था அதற்காக ஆபிரகாம் ஜெபித்தா इसके लिए अब्राहम ने प्रार्थना किया இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாகிய நாம் आज भी जो मसीह के बच्चे हम நாம் महाराष्ट्र மாநிலத்திற்கு ஜெபிக்க வேண்டும் हम जहाँ जी रहे हैं महाराष्ट्र उसके लिए प्रार्थना करना चाहिए அது ஒரு மிஷனரி பணி वो एक मिशनरी का सेवका ही அதற்காக தான் கர்த்தர் இந்த महाराष्ट्र மாநிலத்தில் நம்மை வைத்திருக்கிறார் इसलिए परमेश्वर ने हमें यहाँ महाराष्ट्र पे रखा है महाराष्ट्रல பிறந்தவங்க இருக்கீங்க महाराष्ट्र में जो जन्मे हुए लोग उत्तर प्रदेशத்துல பிறந்தவங்க இருக்கீங்க उत्तर प्रदेश में जन्म அங்க தான் பிறந்தீங்க நீங்க சரி என்ன பாருங்க தமிழ்நாட்டுல பிறந்தவங்க இருக்கறோம் அதுக்கு தமிழ்நாடு में भी जन्मे हुए लोग எங்க பிறந்திருந்தாலும் இப்போ நம்ம எங்க இருக்கறோம் மகாராஷ்டிரா சாய் किधर भी जन्म हो रही है लेकिन हम இப்போ நம்ம இங்க அனுப்பப்பட்டவர்கள் மிஷனரிகள் हम यहां पर भेजे गए हैं இந்த மாநிலத்துக்காக நாம ஜெபிக்கணும் மகாராஷ்டிரா के लिए हमें प्रार्थना जरूर करना चाहिए அதுலயே அந்த சோதம் குமாரா மாதிரி இருக்கிற இந்த மும்பை பட்டணத்துக்காக நாம ஜெபிக்கணும் देखिए சோதம் குமாரா की जैसा ये मुंबई देश के लिए हमें प्रार्थना करना चाहिए பாருங்க பாவங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது देखिए पाप कितना बढ़ते जा रहा है மனிதாபிமானம் என்பது இல்லை पूरा मनुष्य के एक दूसरे के भीतर மிருகங்களுக்கு இருக்கிறதான அந்த நல்ல தன்மைகள் கூட இன்றைக்கு மனிதர்களுக்குள்ளே பார்க்க முடியவில்லை जो जानवरों के भीतर जो अच्छा गुण है वो भी आजकल इंसान के अंदर அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு பட்டணம் वैसा एक जिंदगी जीने वाला एक शहर है உங்கள்ட்ட வந்து நான் மும்பையை பத்தி பேசுறதுக்கு எனக்கு நிறைய தெரியாது ये मुंबई के बारे में ज्यादा कहने के लिए मुंबई के बारे में मैं नहीं जानता ஏனா உங்களுக்கு என்னை விட நிறைய தெரியும் क्योंकि मेरे से ज्यादा आप लोग जानते हो நான் வந்து ஒரு 1.5 வருஷம்தான் கொஞ்சம் போல பாத்துறேன் मैं आके इधर डेढ़ साल ही हुआ मैं थोड़ा बहुत ही देखा உங்களுக்கு நிறைய தெரியும் आप लोग ज्यादा जानते होंगे ஆண்டவர் சமூகத்துல அதற்காக நாம ஜெபிக்கணும் परमेश्वर के समूह में उसके लिए प्रार्थना करना चाहिए அது ஒரு மிஷனரி பணி वो एक मिशनरी का सेवा அடுத்து நாம இருக்கிற நம்முடைய குடும்பத்துக்காக நாம ஜெபம் பண்ணணும் दूसरा हमारे परिवार के लिए भी प्रार्थना करना है இந்த ஆபிரகாம் அந்த பணியை செய்தார் ஆபிரகாம் ने वो प्रार्थना किया அவருடைய குடும்பத்துக்காக ஜெபித்தார் उसके परिवार के लिए प्रार्थना किया அவருடைய மகனுக்காக ஜெபித்தார் लड़के के लिए प्रार्थना किया வேதவசனம் சொல்கிறது தன்னுடைய மகன் இஸ்மவேலுக்காக கர்த்தரிடத்திலே ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணினார் देखिए उसका लड़का जो இஸ்மவேல் है उसके लिए प्रार्थना किया அப்போ நம்ம இந்த குடும்பத்துல ஆண்டவர் நம்மளை எதுக்கு வச்சிருக்கிறார் देखिए ये परिवार में परमेश्वर ने हमें क्यों चुना சிலர்லாம் இப்படி புலம்புவாங்க
कोई लोग ऐसा गुड़गुड़ाते हैं यार ना इन द वीट ले बंदे ना पोरंदे ना क्यों ये घर में जन्म लिया हाँ ये लार कुले ऐसी लान द पलंबल गले रुको सबके अंदर वो गुड़गुड़ाना वो आदत इन द वीट ले पोरंदे देख ये क्यों ये घर में जन्म लिया सिला अम्मा पास सुलवांगे कोई माता इन द पुले ये पत्ते देख ये बच्ची को मैंने जन्म दिया वेरे इन द पुले पक परागल दूसरा कौन सी बच्ची को जन्म देंगे सिला पुले की सुलवांगे कोई बच्चे लोग कहते हैं इन द वीट ले बंदे पोरंदे देख ये घर में आके मैंने जन्म लिया अपने और नालन चल कुड़ा ऐसा नहीं कहना चाहिए ஆண்டவர் பெரிய பிளான் ஓட அந்த வீட்ல உங்களை பிறக்க வச்சிருக்கிறார் देखिए एक मौका के साथ परमेश्वर ने वहां तुम्हें जन्म दिया அங்க அவருடைய பணி இருக்குது உங்களை வச்சு वहां पे उनका काम है तुमके दो तुम्हारे द्वारा அந்த மிஷனரி பணி ওই மிஷனரி का काम है அந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும் वो परिवार के लिए प्रार्थना करने के लिए பிள்ளைங்க எல்லாம் உங்க அப்பா அம்மாவுக்காக ஜெபம் பண்ணணும் बच्चे लोग अपने माता-पिता के लिए प्रार्थना करना चाहिए அப்பா அம்மா எல்லாம் அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும் और माता-पिता अपने बच्चे-बच्चे के लिए प्रार्थना करना चाहिए நம்ம குடும்ப உறவினர்களுக்காக ஜெபம் பண்ணணும் हमारे रिश्तेदारों के लिए प्रार्थना करना चाहिए அதுக்காக தான் ஆண்டவர் அந்த குடும்பத்துல நம்மள வச்சிருக்கிறார் இஸ்லே பரமேஸ்வர हमें उस परिवार में रखा है தெரியதா உங்க கேள்விக்கு பதில் வந்துருச்சா அப்படி आपको मिला आपके सवालों का जवाब இந்த குடும்பத்துல வந்தா அப்படினா क्यों ये परिवार में मैंने जन्म இப்ப தெரியதா உங்களுக்கு अभी समझ में आया இந்த குடும்பத்துல மிஷனரி ஊழிய செய்ய உங்கள ஆண்டவர் வச்சிருக்கார் उस परिवार में मिशनरी का काम करने के लिए तुम्हें चुना हालेलुया அதனால நாம அத உற்சாகமா செய்யணும் इसलिए उत्साह से उसे करना चाहिए யாரும் சொல்ல கூடாது ஏன் இங்க வந்து பிறந்த அப்படி इसलिए कोई भी मत कहना कि मैं घर में क्यों जन्म लिया சரியா உங்களை மிஷனரி பணி செய்வதற்காக ஆண்டவர் அந்த குடும்பத்துல வச்சிருக்கிறார் மிஷனரி का काम करने के लिए परमेश्वर ने तुम्हें वो घर में चुना है அடுத்ததாக இந்த ஆபிரகாம் செய்தார் दूसरा अब्राहम ने क्या किया தேசத்துக்காக ஜெபம் பண்ணார் देश के लिए प्रार्थना किया குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணார் परिवार के लिए प्रार्थना किया அடுத்து அவர் ஒரு தேசத்திலே கொஞ்ச நாள் வாழ்ந்து கொண்டிருந்தார் देखिए एक देश में वो थोड़ा दिन जी रहा था அங்க ராஜாவாய் இருந்த அபிமெலேக் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ராஜாவுக்காக அவர் ஜெபம் பண்ணினார் देखिए उस देश का जो राजा था அபிமெலேக் उसके लिए उसने प्रार्थना किया நேரம் இல்லாதபடினால சுருக்கமாக சொல்றேன் समय बहुत कम है इसलिए मैं ஷார்ட்கட் में அந்த ராஜாவின் குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது वो राजा के परिवार में एक समस्या हुआ அது இந்த ஆபிரகாம் மேல அவர் கை வைத்தார் அபிரகாம் के ऊपर उसने हाथ लगाया என்னன்னா ஆபிரகாமுக்கு இருந்த அந்த மனைவியாகிய சாராளை இந்த அபிமெலேக்கு தனக்கு மனைவியாக்க நினைத்தார் देखिए அபிரகாம் की जो वाइफ है सारा वो அபிமெலேக் ने अपना पत्नी बनाने के लिए उसे छीन लिया அப்படி அவர் நினைத்த போது जब ऐसा उसने सोचा ஆண்டவர் அந்த குடும்பத்தை தாக்க ஆரம்பித்தார் परमेश्वर जो उस परिवार के ऊपर अपना हाथ அங்க ராஜாவின் குடும்பத்துக்கு பாதிப்பு வந்துருச்சு ஓ ராஜா के घर पे वो परिस्थिति ऐसा उल्टा हो गया आगे என்ன நடந்ததுன்னா யாருக்கும் புள்ளைய பிறக்காத ஒரு நிலை வந்துருச்சு वहां पे क्या परिस्थिति हुआ किसी को भी बच्चा नहीं होने जैसा அப்ப அந்த ராஜாவின் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணது யாரனா ஆபிரகாம் तब वो राजा के परिवार के लिए किसने प्रार्थना किया वो अब्राहम ने किया बारे में ना देश क्षेत्र का के जो मन्ना मिशनरी पनी सही नो देखिए अपने देश के लिए प्रार्थना करने के लिए मिशनरी का सेवा करना है कुड़ुम क्षेत्र का के जो मन्ना नो अपने परिवार के लिए करना है नम्बरी राजा का के जो मन्ना हमारे राजा के लिए भी करना है नम्बरी राजा के लोग लोग तेरी माँ हमारा राजा कौन है नमक ला यीशु राजा वदन तेरी हो हमें सिर्फ यीशु राजा ही पता है नम्बरी जनाधिपति नमक और प्रिय राजा जो अपना मंत्री है प्रेसिडेंट प्रेसिडेंट है वो ही हमारा राजा प्रेसिडेंट ओड பேர் என்னப்பா சொல்லுங்க वो प्रेसिडेंट का नाम क्या है प्रेसिडेंट हां राष्ट्रपति हां राष्ट्रपति தானே हां ஜனாதிபதியே வந்த இந்தியல राष्ट्रपति தானே சொல்லுவாங்க राष्ट्रपति 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 யாரு இந்தியர்களே कौन है बताइए इंडिया के लोग राष्ट्रपति कौन है यारे रामनाथ गोविंद रामनाथ गोविंद हालेलुया இவ்வளோ பெரிய ஆளை மறந்துட்டீங்களே இந்தியாவின் முதல் குடிமகன் कितने बड़े इंसान फर्स्ट सिटीजन रामनाथ गोविंद रामनाथ गोविंद சிலர் கி இன்னமும் அப்படி ஒரு கோவிந்த் இருக்கறாரா அப்படிங்கறவர் அபி சோச் மே படே ऐसा कोई गोविंद है क्या அவர்காக தினந்தோறும் ஜெபம் பண்றது நம்முடைய வேலை उसके लिए हर दिन ஆண்டவரே எங்க ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தை ஆசீர்வதியும் ஹே பரமேஸ்வர் ராம்நாத் கோவிந்த் கோ ஆசீர்வதி இப்ப தெரியுது இதுவரைக்கும் ஒருத்தர் ஜனாதிபதிக்காக ஜெபம் பண்ணலங்கிறது அபி மாலும் படியா किसी ने भी उसके लिए प्रार्थना नहीं किया ஜெபம் பண்ணிருப்பீங்க ஆண்டவரே எங்க ஜனாதிபதி ஆசீர்வதியும் சொல்லி प्रार्थना किए होंगे हमारे राष्ट्रपति को आशीष दे ஏனா 5 வருஷத்துக்கு ஒருக்க ஜனாதிபதியை மாத்திடுவாங்க क्योंकि 5 साल में एक बार चेंज होते हैं அதனால எதுக்கு அந்த வேளை इसलिए काय के लिए हमारे लिए वो काम பேர தெரிஞ்சு வச்சு நம்ம என்ன பண்ணோம் उसका नाम जानकर हम क्या करें சரி அடுத்து நம்மளுடைய பிரதான மந்திரி
दूसरा अपना प्रधानमंत्री अवर काग जॉब मन उसके लिए प्रार्थना करना अवर दाने प्रधानमंत्री दाने मंत्री यार अवर ना नरेंद्र मोदी जी अवर के लिए काग नाम जॉब मन अवर पैर सोली नाम जॉब मन उनका नाम कहकर हमें प्रार्थना करना आठ दिन हमारी ये मानी मुदलवर तीसरा हमारा जो महाराष्ट्र का जो अवर पैर तेरी माँ चलेंगे उद्धव ठाकरे திரு உத்தவ் தாக்கரே அவர்களுக்காக ஜோமனன் உத்தவ் தாக்கரே எல்லாம் டவுட்டா தான் இருக்கு சரி அவருக்காக நம்ம ஜோமனன் அப்படி நம்முடைய ராஜாக்களுக்காக நம்ம ஜோமனன் பேர்களை சொல்லியே ஜோமனன் அது நம்முடைய ஒரு மிஷனரி பணி மிஷனரி காம் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய ஜனாதிபதிக்காக ஜோமனனும் அமரா ராஷ்டிரபதி கிளே பிரைம் மினிஸ்டருக்காக ஜோமனும் இன்னும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எப்படி எல்லாம் உங்களுக்கு ராஜாவாக யாரெல்லாம் தோணுதோ அவங்களுக்கு வேலை செய்யறவங்களா இருந்தா உங்க உங்க முதலாளிக்காக ஜோம் பண்ணுங்க பாஸ்க்காக நீங்க ஜோம் பண்ணுங்க படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் உங்க பிரின்சிபலுக்காக உங்க கரஸ்பாண்டன்ட்டுக்காக ஜோம் பண்ணணும் படனே वाले बच्चे अपने टीचर के लिए प्रिंसिपल के लिए प्रार्थना कीजिए டீச்சருக்காக எல்லாம் ஜோம் பண்ணணும் இப்படி நம்ம ராஜாக்களுக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கு இசமே ராஜா के लिए प्रार्थना करना चाहिए இப்படி நம்ம ஜபத்தின் மூலமாய் மிஷனரி பணி செய்ய கர்த்தர் நம்மை இங்கே அனுப்பி இருக்கிறார் देखिए प्रार्थना के द्वारा मिशनरी काम करने के लिए परमेश्वर हमें भेजा है இன்ன ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம் एक कार्य को बताकर प्रार्थना அடுத்து இந்த ஆபிரகாம் செய்தது என்னவென்றால் दूसरा अब्राहम ने क्या किया அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது इसके बारे में लिखा है அவர் அவருடைய பிள்ளைகளுக்கும் वो अपने बच्चों को இன்ன அவருடைய வீட்டாருக்கு और अपने परिवार को அவருடைய சந்ததிக்கும் और उसके जो भी पीढ़ी है ஆண்டவருடைய வழியை परमेश्वर का जो रास्ता है ஆண்டவருடைய நீதியை उनका जो न्याय है ஆண்டவருடைய நியாயத்தை उनका जो न्याय है சொல்லுகிறவராய் இருந்தார் बोलने वाला व्यक्ति था ஆண்டவர் அவரை பற்றி ஆண்டவரே சொல்லுகிறார் अब परमेश्वर ही उसके बारे में कहता है ஆபிரகாம் வந்து இதெல்லாம் தன்னுடைய குடும்பத்துக்கு சொல்லி கொடுப்பார் ஆபிரகாம் अपने परिवार के लिए सब कुछ बताता था ஆண்டவர் யார் परमेश्वर कौन है அவர் என்ன சொல்கிறார் वो क्या कहता है அவர் என்ன போதிக்கிறார் वो क्या प्रचार करता है அதை ஆபிரகாம் தான் தெரிந்து கொண்டதோடு மட்டுமல்ல ஆபிரகாம் ने खुद जाना उतना ही नहीं தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தருவார் अपने बच्चों को बताया தன்னுடைய சந்ததிக்கு சொல்லி தருவார் अपनी पूरी पीढ़ी को बता रहा था அப்படிங்கறது எனக்கு தெரியும் அப்படின ஆண்டவரே சொல்றார் वैसा मुझे पता है करके परमेश्वर उसके बारे में गवाही देता है பாருங்க நம்ம ஜெபிப்பதின் மூலமாய் மிஷனரி பணி देखिए हम प्रार्थना करते समय जो सेवकाई அடுத்து கர்த்தரை பற்றி போதிப்பதின் மூலமாய் மிஷனரி பணி और परमेश्वर के द्वारा प्रचार करने के लिए मिशनरी का जो सेवकाई நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டியது முதல்ல வீட்ல பண்ணணும் हमें पहला प्रचार हमारे घर पे करना चाहिए நம்ம வீட்ல பிரசங்கம் பண்ணணும் हमारे घर पे पहला प्रचार करें நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு போதிக்கணும் हमारे जो भी घर के लोग நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கணும் हमारे बच्चों को நம்முடைய சந்ததிக்கு போதிக்கணும் हमारी पीढ़ी को அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது क्योंकि वे लोग नहीं जानते ஆனா உங்களுக்கு தெரியும் लेकिन आपको पता है அத அவங்களுக்கு சொல்லணும் वो उनको बताना चाहिए அத அவங்களுக்கு ஏற்ற சமயங்கள்ல சொல்லி கொடுக்கணும் जो वक्त आएगा उस वक्त पर बताना है நம்ம அடக்கி கொண்டு இருக்க கூடாது हमें चुप नहीं रहना அதனால சும்மா சொல்லிக்கிட்டவும் இருக்க கூடாது बार-बार भी नहीं दोहराना அதுவும் அவங்களுக்கு சில வேளைகள்ல வெறுப்பாயிரும் कई समय देखिए वो बोर हो जाएंगे समय வரும்போது டக்கன் வைக்கணும் सही समय पर बताना चाहिए அந்த டைம்ல அத வச்சறணும் सही जब समय वक्त आएगा उस वक्त पे ஆண்டவர பத்தி மறைக்கவே கூடாது परमेश्वर को कभी नहीं छुपाना அத சொல்லி கொடுப்பதற்காக ஒரு பணியை செய்வதற்காக தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார் देखिए वो काम करने के लिए परमेश्वर ने आप लोगों को रखा है अब பாருங்க முதலாவது ஜெபிப்பதின் மூலமாய் மிஷனரி பணி செய்ய நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் पहला प्रार्थना के द्वारा हम भेजे गए அடுத்தது போதிப்பதின் மூலமாய் டீச் பண்ணுவதின் மூலமாய் ஆண்டவரை பற்றி போதிப்பதின் மூலமாய் மிஷனரி பணி செய்ய அனுப்பப்பட்டிருக்கிறோம் दूसरा परमेश्वर के बारे में सुसमाचार बताना और प्रचार करना நேரம் கிடைக்கும் போது சொல்லிரணும் जब वक्त आएगा तब बता देना வாய்ப்புகளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் समय देखिए
टकन सोले जैसा समय मिलेगा उस समय पर बता देना ये ना अंदर समय तो ना हम उड़ डोन इंगला अगर वो वक्त को हम छोड़ देंगे तो ना हम पनी सही लेना रहतो हम नहीं वो काम के ये अंदर पनी ये करकटा सही दे बिड़े सही समय पर हमें करना चाहिए अपड़ी ना हम सही है वेन ऐसा हमें करना सिलर ला इंदर इंदर टाइम ला नल्ला पाइन बढ़ती कोले बार कोई कोई लोग इस समय को अच्छा वापरते हैं अलग सोली बिड़ी बार अच्छी तरीके से बता देते हैं पर गाने के ना ना मंद स्कूल को पैर ने देखिए उन दिनों में जो मैं स्कूल गया था आंगे और आवंग अंदर स्कूल इंचार्ज जो स्कूल का जो इंचार्ज थे सिस्टर नलिनी अवर के लिए सिस्टर नलिनी आवंग और नले ना अन्य के आंगे इरिकुम वो और तेरा एडमिशन पड़ वो तेरे काग बंदा मैं उस दिन वहाँ पे था तो एडमिशन के लिए एक व्यक्ति आया आवंग इन द लाइन लग कुड़ी इरिकर और तेरे इसी लाइन पे था वो इधर का व्यक्ति आवंग एडमिशन पड़ रखा का बंदा वो एडमिशन के लिए वहाँ पर आए थे आदले अरुण और अनबाने सगोदर ने नहीं पाता उन्हें पैसा आरम स्टार तो उधर से एक भाई ने देखा तो मुझे बात करने लगा मैडम ने क्या कहा हिंदी में जो बोल रहे थे मैं उतना नहीं समझ पाया लेकिन एक बात मैं समझ गया वचर अभी वो व्यक्ति ने कहा है जो इनका चर्च है उनके बाजू में मैं रहता हूँ टक्न वाई तूकना देखिए उन्होंने फटक से वो ये अच्छा समय को चुना अलग आंडवर पति அவர்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க परमेश्वर के बारे में अच्छा बता दिए வார வார ஒழுங்கா சர்ச்சுக்கு போயிருங்கன்னு சொல்லி இருக்காங்க बरोबर हर हफ्ता चर्च जाना चाहिए அவங்க போறது एडमिशन போற இருக்கு वो गया था एडमिशन के लिए யதார்த்தமா அவர் என்னை பார்த்தாரு वो मुझे देखा अचानक में சும்மா இருக்க மாட்டாம நளினி மேடம் கிட்ட சொன்னாரு तो वो नलिनी मैडम के பாஸ் बताया இவங்க சர்ச்சுக்கு பக்கத்துல தான் நான் குடி இருக்கறேன்னு சொன்னாரு चर्च के बाजू में मैं रहता हूं அவங்க அத டைமா பயன்படுத்தி देखिए वो समय को उन्होंने कैच करके ஆண்டவர பத்தி சொல்லி परमेश्वर के बारे में कहता சர்ச்சுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க वो चर्च के जाओ करके बताया அழகான போதனை देखिए अच्छा एक योजना வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லி விட்டார் जब वक्त मिलेगा ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம இப்ப வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அனுப்பப்பட்ட இடத்திலேயாவது சொல்ல देखिए जब मौका मिलेगा उस जगह पर हमें बता देना चाहिए அதுக்காக நாம புறப்பட்டு எங்க போகணும்ங்கற அவசியம் இல்லை இஸ்கேலே में जाके ढूंढने की जरूरत नहीं எங்களை எல்லாம் ஆண்டவர் முழு நேர ஊழியத்திற்காக அனுப்பி இருக்கிறார் वे पूरा दिन की सेवकाई के लिए हमें भेजा நாங்க அப்படி தான் போக வேண்டியது இருக்கும் हमें वैसे ही जाना पड़ता है அதனால நீங்க வந்து எங்களுக்கு அந்த வேலையே இல்ல அப்படினு இருக்க வேண்டியது இல்ல इसलिए आप लोग को ये नहीं समझना कि मुझे वो काम இல்ல எங்கயாவது நாங்க போகணுமா அப்படினு கேட்க வேண்டியது இல்ல ऐसा मत पूछिए हमें किधर जाना पड़ेगा உங்களுக்கு ஒரு இடத்த ஆண்டவர் வச்சிருக்கிறார் आप लोगों के लिए एक जगह परमेश्वर ने रखा है आपके घर पे बोल सकते हो वेले सही இடத்துல போதிக்கலாம் यहां पर काम करते हो वहां बोल सकते हो இன்ன படிக்கிற இடத்துல போதிக்கலாம் जहां पढ़ते हो वहां बोल सकते हो போதிப்பதின் மூலமா இந்த மிஷனரி பணிகளை செய்யணும் देखिए प्रचार के द्वारा हम सेवकाई करते हैं அப்படி நம்ம ஜெபிப்பதின் மூலமா மிஷனரி பணி ऐसा प्रार्थना के द्वारा ये मिशनरी काम போதிப்பதின் மூலமா மிஷனரி பணி प्रचार के द्वारा ये मिशनरी काम இந்த ரெண்டையும் செய்யிறதுக்கு ஆண்டவர் நம்மை மிஷனரிகளாக அனுப்பி வைத்திருக்கிறார் இந்த दोनों काम करने के लिए परमेश्वर हमें मिशनरी के रूप में चुना है जो मननो प्रार्थना करना है सोलनो बोलना है जो मननो प्रार्थना करना है सोलनो बोलना है இத மாத்தி மாத்தி செய்துக்கிட்டே இருக்கணும் ये दोनों को बारंबार करना है हालेलुया आमेन அப்ப இந்த மிஷனரி பணியை நாம எல்லாரும் சேர்ந்து செய்வோம் தி மிஷனரி கா ஜோ பி காம் ஹம் சப் மில்கர் கரेंगे நான் அதுக்கு தான் சொல்றேன் முதல்ல நீங்க ஜோ பண்ணுங்க मैं इसलिए कहता हूं पहले आप लोग प्रार्थना कीजिए அப்பதான் அந்த பயம் போகும் तब वो डर निकलेगा சிலருக்கு பேசறதுனால இயேசுவை பத்தி பேசணும்னா பயமா இருக்கு कोई कोई यीशु के बारे में बोलने के लिए डरते हैं வேற உலகத்துல இருக்குற அவ்வளவும் பேச தெரியும் நமக்கு दुनिया का पूरा बात करने को पता है ஆனா இயேசுவை பத்தி பேசணும்னா ஒரு பயம் வந்துரும் लेकिन यीशु के बारे में कहना तो एक डर आता है அதுக்கு தான் சொல்றேன் முதல்ல ஜெபம் பண்ணுங்க इसलिए मैं पहला प्रार्थना करने के लिए कहता हूं அந்த ரூட் கரெக்ட்டா ஆண்டவர் கிளியர் பண்ணி கொண்டு வருவார் ஓ ராஸ்தா परमेश्वर सही करेगा கால்ல வந்து விழுகும் பேர் में आके गिरेगा அப்ப கப்பன கழுத்து மேல காலை வச்சு அவங்கள்ட்ட ஆண்டவர் சொல்லிரணும் तो फटाक्स उसके गर्दन पे पैर रखकर बता देने तो उदाहरणத்துக்கு தான் சொன்னேன் ये उदाहरण के रूप में बता அப்படி நம்ம செய்யணும்ங்கறத சொன்னேன் वैसा हमें करना चाहिए उस तरीके से கழுத்து மேல எல்ல காலை வச்சறாங்க இல்ல அவ गर्दन में पैर मत रख அப்படி வாய்ப்பாய் வரும் जब वैसा मौका मिलेगा அவங்களா வர மாதிரி வருவாங்க वो खुद आएंगे चल அத கூட நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா எப்படி उसे हमें नहीं गवाना है அதனால அந்த போதிக்கிற பணியை நாம் செய்வோம் इसलिए हमें वो बताना चाहिए இப்ப நம்ம சேர்ந்து ஜெபிக்க போறோம் அப்ப हम प्रार्थना करेंगे ஆண்டவரே நாங்க ஜெபிப்பதின் மூலமாய் மிஷனரி பணி செய்ய வேண்டும் हे परमेश्वर प्रार्थना के द्वारा आपकी सेवकाई போதிப்பதின் மூலமாய் மிஷனரி பணி செய்ய வேண்டும் இந்த बारे में बोलने के लिए सहायता இந்த மிஷனரி ஊழியங்களை குறித்த இந்த நாளிலே நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆண்டவரே மிஷனரி
கலீசாய் சேவகாய் क्या है उसके बारे में हमें जानना है। எங்க ஸ்தாபனத்தின் மூலமா இந்த மிஷனரி பணிகள் நடைபெறுகிறது। हमारे जो हर कलीशा के द्वारा जो मिशनरी का काम है। அதனால் எத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்। उसके द्वारा अनेक लोग उद्धार பெற்றிருக்கிறார்கள்। ஆண்டவருக்காக ஆயத்தம் பண்ண के लिए आयत किया गया है। அதே போல ஆண்டவரே நாங்களும் மிஷனரி பணிகளை செய்ய வேண்டும். उसी तरह हम भी परमेश्वर मिशनरी का काम करने के लिए। ஆண்டவர் நாங்க இருக்கிற இடத்துல எங்களை மிஷனரிகளாய் அனுப்பி இருக்கீங்கப்பா। हम जहां रहते हैं उसी जगह में मिशनरी के रूप में आपने भेजा है। ஆபிரகாமை அனுப்பினது போல। जैसा अब्राहम को भेजा। நாங்களும் மிஷனரி பணிகளாய் அனுப்பப்பட்டிருக்கிறோம். हम भी मिशनरी काम के लिए भेजे गए हैं। ஆபிரகாமை போல ஜெபிக்க வேண்டும். ஆபிரகாம் கே ஜெயசே பிரார்த்தனா करना है। ஆபிரகாமை போல போதிக்க வேண்டும். ஆபிரகாம் கே ஜெயசே மே बताना है। வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்வீர். ஆயே ஹர் ஏகோ பரமேஸ்வர் ஆசீர்வதி. வல்ல கரத்திலங்களை தருகிறோம். கி சாமர்த் ஹாத் மே சோப்தே ஹே। நாள்ல வந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி। பரமேஸ்வர் ஹர் ஏகோ ஆசீஷ் கரே। உங்க கிருபை பெருகட்டும் ஆண்டவரே। கி கருணா படே பிரபு। கர்த்தர் தொடர்ந்து மகத்தான காரியங்களை செய்வீர். பரமேஸ்வர் லகாதார் பலாய் காம் கரே। உமக்கு எல்லா மகிமை உண்டாகட்டும். सारे महिमा आपको देते యేసువే నామతిల్ జపికరోమ ఎంగ నల్ల పితావే యేసు మసీకి మధుర్ నామసే మాంగతే హే పితా ఆమేన్ ఆమేన్ హే మేరే మన్ యెహోవాకు ధన్యక ఆర్ జో కుచ్ ముజ్మే హే।